ஏன் அப்படின்னா இல்ல உடையன்னு சொன்னே உடைச்சேன். இந்த கல்யாணங்கள்லாம் எங்க அப்பாவுக்கு தெரியாம நான் பண்ணிப்பேனாரு. அவிஞ்ஞானி பிதிஷ்டந்தம் அயோத்தியாதிபத்தே பிரபோ ராமர் சொல்ற பிரபுங்கிற அப்பா பேர். இப்ப பசங்களை கேட்டா அது கிடக்குங்கிறான், அது கிடக்குங்கிற அப்பா பேர். சுவாமி 12 வயசுல அப்பாவுக்கு என்ன மதிப்பு கொடுத்தாரு தெரியும். வயசு 12 தான் அயோத்தியாதிபதி அயோத்தி சக்கரவர்த்தி இருக்கான இந்த பிரபு அவனுக்கு தெரியாம நான் பண்ணிப்பேனாங்க. 60,000 வருஷம் புத்திரகாம எட்டி அஸ்வமேதம் முதலிய தர்மங்கள் எல்லாம் பண்ணி என்ன பிள்ளையாக அடைஞ்சது அவனுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான கேட்ட. அதுக்காக பிள்ளையா அடைஞ்ச அதெல்லாம் எங்க அப்பாட்டு கேட்டு கொண்டு வந்துட்டார் சுவாமி. ஆஞ்சநேய சுவாமி கிட்ட சுந்தரகாண்டத்துல சீதாதேவி சொல்றாரு, இந்த அப்பா கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க வந்தபொழுது மாட்டேன்னு எங்க ஆத்துக்காரர் ராமர். அவ அப்பா தசரத சக்கரவர்த்தி வந்து இவ நல்ல குடும்பத்து பொண்ணுடா ராமா, சீதையை கல்யாணம் பண்ணிக்கோன்னு உடனேதான் ராமர் ஒத்துட்டாரு. சீதை சொல்ற தசரத சக்கரவர்த்தி குழந்தைகளோட மனைவிகள் பாக்கி 2 குழந்தைகள் இருந்தாங்க. அவள் அழைச்சுன்னு வந்து யதோக்தமும் நிச்சிதார்த்தம் நடந்து வாக்தானஞ்ச பிரதானஞ்ச வர்ணம் பாடிபீடனும் சத்தபாதி பஞ்சாங்கம் 5,500,000 கல்யாணம். இந்த 5 பிராமணா அப்ராமணா எல்லாருக்குமே சமந்தான். அது கொஞ்சம் வித்தியாசப்படும் அவ்வளவுதான். இதுவரை இந்த அன்னங்கள் எல்லாமே இருக்கும். முதல்ல வாங்க நிச்சயம் பண்றது, நிச்சயதார்த்தம் பண்றாலே அது முதல் அங்கம் கல்யாணம். 7 அடி எடுத்து வைக்கிறது இருக்கே சத்தபதி. இன்னைக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, கல்யாண விஷயத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து கேஸ் இருந்தா கூட சத்தபதி ஆச்சுங்கிற அந்த போட்டோவை காமிச்சா ஒத்துக்கிறேன். பாக்கி பிரமாண தேவை இல்லாட்டாங்க லீகலா. இந்த சத்தபதி போட்டோவோ வீடியோவோ இருந்துருச்சுன்னா ரிஜிஸ்டர் ஆகாத கல்யாணத்துக்கு கூட இது போறது ஹிந்து லால இருக்கு. சத்தபதி அந்த விஷயங்கள் கல்யாணத்துக்கு விதிச்சது. அதனாலதான் நம்ம சாஸ்திரங்கள் விவாகரத்தை ஒத்துக்கவே ஒத்துக்காது. அது பேப்பர்ல தான் விவாகரம், தார்மீகமா கிடையவே கிடையாது. கல்யாணம் ஆனா ஆனதுதான் ஒத்துக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இது மாதிரி விவாகரத்து ஆனவாள்லாம் எத்தனை பேர் சேர்ந்துட்டாரு ஒத்துருப்பீங்க. பகவானுடைய திருவுள்ளம் மாத்திரம் இருந்ததுன்னா பிரியதுன்றதே கிடையாது. அது எந்த நேரத்தில் அவசியமோ இப்ப சேர்த்து மனசுதான காரணம். அந்த மனசை செறிமடுத்துறதுக்கு உள்ள ஆள் இல்லாம அதுதான் ப்ராப்ளம். மேல மேல வளர்க்க வளர் தர்மங்களை எடுத்து சொல்லி பிராக்டிக்கலா என்னென்ன விஷயமோ அதெல்லாம் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சா யாருக்குமே மனசு மாறும். நம்முடைய பாரத தேசத்துல தர்மம் இன்னும் இருக்கிறதுனால அது அழிவே இல்லை. திருப்பி பழையதுதான் இருக்கும், நல்லபடியாதான் இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன், இந்த 5 அங்கம் தான் விவாகத்துக்கு முக்கியமாக சொல்லு. இதெல்லாம் ராம பண்ணாராம். யதோக்தேன ததாச்சக்னுஹு விவாகம் விதிபூர்வகம். இது ஒரு ஸ்லோகத்தில் முடிச்சுட்டார். ஆனால் கிருஷ்ணலீலா சரங்கத்தில் தான் நாராயண தீர்த்தர் சொல்றார், ஆச்சாரிய வச்சனா சர்வம் அகரோத்து எதுவந்தனா. கர்காச்சாரியார் என்னென்ன சொன்னாரோ எல்லாத்தையும் கிருஷ்ணன் பண்ணினா ருப்பிணி கல்யாண காலத்தில் அப்படின்னு ஒரு தரங்கம் ஆலோகிய ருப்பிணி கல்யாண பாடமே. அந்த ஸ்லோகம் வந்து இது முதல் தரங்கத்தோட ஸ்லோகம். அதுதான் பவித்திரம் கொடுக்கறதுலேருந்து ஆரம்பிச்சு லாஜஹோமம் சத்தபதி சேஷஹோமம் நாகவல்லியூர் கூட வர்ணிக்கிறாரு. அந்த முதல் தரங்கத்தில் வர்ணிக்கிறார் அது. அப்படி சுவாமி விதி பிரகாரம் சீதாதேவியை பாணிக்கிரகணம் பண்ணிட்டு ஊர்மிளாதேவி லட்சுமண சுவாமியும் மாண்டவிய பரதரும் சுதகீர்த்திய சத்ருகுடன் கல்யாணம் பண்ணிட்டு இந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகுமா ஆகுமான்னு ஏங்கின தசரத சக்கரவர்த்திக்கு
ஒரே காலத்துல நாலு மாட்டு குடும்பம் ஒரே குடும்பத்து. இப்படிதான் வால்மீகி மகாரிஷி சீதா கல்யாணத்தை வர்ணிச்சார். இந்த கல்யாணத்தை பிரவச்சனமா சொல்றோம், பஜன சம்பிரதாயத்துல பத்தாருடைய கீர்த்தனைகளை வச்சு இந்த சீதா கல்யாண உற்சவத்தை நடத்துறது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா பகவான் சந்தோஷம். இன்னைக்கு நாங்க சீதா கல்யாணம் பண்ணினா ராமன் சந்தோஷம் கொடுவர், சீதா சந்தோஷம் படுவாளா அப்படின்னா கல்யாணம் ஒழிஞ்ச நாள்ல கல்யாண ஆல்பத்தியோ சக்கரத்தை கொடுத்த ஆல்பத்தியோ பிரித்து பார்த்து அந்த மாமா எவ்வளவு சந்தோஷம். அது இந்த ஆல்பத்தை பார்த்தாலும் சரி, இந்த டிவியில பார்த்தாலும் சரி, இந்த கேசரை போட்டு பார்த்தாலும் சரி, கல்யாணத்தை பார்த்துட்டு எதுக்கோ நடந்த கல்யாணத்தை போட்டுட்டு இன்னைக்கு சந்தோஷப்படுறதா இங்கே பார்த்து. அது மாதிரி தான் ராமர், அது மாதிரி தான் சீதை. இன்னைக்கு நாம கல்யாணம் பண்ணினா ராமர் சீதையும் அவளுக்கு கல்யாணம் ஞாபகம் வந்துடும், கல்யாணம் நடந்தது ஞாபகம் வந்துடும். இப்படி நம்முடைய கல்யாண உற்சவத்தை கொண்டாடுறாளேன்னு நம்ம பேரில் கருணம் கிருபம். அதனாலதான் இந்த கல்யாண உற்சவங்கள் எல்லாம் விடாமல் நடத்திட்டு இருக்குது. நிறைய கல்யாணத்தில் எத்தனையோ குடற்குடிகளாக வந்துட்டு அந்த குடற்குடிகள்லாம் நீங்கணும். கல்யாணம் ஆக வேண்டிய வாழ்க்கைலாம் சீக்கிரம் கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆன வாழ்க்கெல்லாம் புத்திர வாக்கியம் ஏற்பட வேண்டிய வாழ்க்கை சீக்கிரம் புத்திர சந்தான வாக்கியம் ஏற்படும். கல்யாணம் ஆகி செல்வார் ரொம்ப பிரியமாக இருப்பான், அதெல்லாம் சரியா ரொம்ப பிரியம்னு சொல்றது என்னன்னா நெகட்டிவ் சொல்ல வேண்டாமேனு சொல்றேன். ரொம்ப ஜாஸ்தியா போய் பேச்சுவார்த்தை இல்லாம அதெல்லாம் சரியாகும். எல்லாம் சுவாமி பண்ணிடுவோம், நமக்கு நம்பிக்கை தானே. நம்முடைய எவ்வளவு தூரம் நம்ம விசுவாசம் நமக்கு இருக்கோ நம்பிக்கை இருக்கு அத்தனை அந்த அளவுக்கு பகவான் பூர்ணமா கிருபம். இந்த கல்யாண உற்சவம் அவர் ரெண்டு மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதுல வந்திருக்கேன். ஆனா வருஷம் பத்திரிகை குருப்பா வரேன்னு கூட போன வருஷம் சொல்றேன், அதில் வர முடியல. இந்த வருஷமும் அப்படிதான். நேற்றுக்கு நம்ம உற்சவம் ஆரம்பிச்சாச்சுங்க, பாண்டவங்களோட கும்பாபிஷேகம் தின உற்சவம் நேற்றிலேருந்து ஒரு முந்நூறு பேர் திருவனந்தபுரத்துலேருந்து வந்திருந்தா பாகவத பாராயணம். சாஜாதான் அண்ணாவோட கிருஷ்ணகீர்த்தி மகாபிரபு சரித்திரம் ஆரம்பிச்ச மாதிரி நேற்றுக்கு அந்த கிருஷ்ண பிரமே அண்ணாவோட பிரவச்சன ஆரம்பம் எனப்படி பிரயோஜனம் பயில. இன்னைக்குமே வர்றது கொஞ்சம் ரொம்ப சிரமமாக தான் இருந்தது, இருந்தாலும் நான் வரேன்னு சொல்லிட்டேன், வேறு அட்ஜஸ்ட் பண்ணி வரேன். இது ஓரளவு வந்து கலந்துருந்தது ரொம்ப எனக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த வந்த நேரத்தான் இந்த பஜனை சுவாமிகளை பஜனை வாழ்க்க சம்பிரதாயம்னா இன்னைக்கு இது ஆச்சாரிய ஸ்தானம் அவாதான். ஒன்றுக்கும் ஒருத்தர் ஆச்சாரியர் இருக்கும் இவர் வழி கொடுத்தது தான் போட்டு அவர் பாடினதுதான் எல்லாரும் பாடினார். இன்னைக்கு கூட நான் தேர வண்டியில் வரத்துல கூட நேர்த்திக்கோ இன்னைக்கோ பேசினேன், வேறொரு லௌகீகமாக ஒரு விஷயம் பேசும் பொழுது பாரதம் தான் சொன்னேன், வேறதோ லௌகீக விஷயம் அது பேசும்போது பாரதம் சொன்னேன். ஒரு கீர்த்தனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அவ்வளவு முக்கியத்துவம் நாமாவளிக்கும் கொடுக்குறது. அலட்சியமே பண்ண மாட்டாரு பாருங்க, ராத்திரி தான் சொன்னேன் பாகவதம் சின்ன விஷயம் பெரிய விஷயம்னு பார்க்க கூடாது, நம்முடைய முயற்சி எப்போதும் ஒரே மாதிரி அப்படின்னு சொன்னேன். அதனால பாகவதம் ரொம்ப ரொம்ப பாதிப்பிலிருந்தே பாகவதம் பாடணும் செலவு பாகவதம். அது மாதிரி இப்போ கோபாலசுந்தர் பாகவதம் நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருந்த விஷயம் தான் அது. சதுரபதி பாகவதற்கு அப்புறம் அவர் மாதிரியே இந்த சின்சியாரிட்டி கோபாலசுந்தர் பாகவதான் பார்க்கணும். அந்த அளவுக்கு பதினேழு ரொம்ப சின்சியரா பண்ணக்கூடியவர், ரொம்ப சாத்விகர்.
அது வந்து ஒரு ஈடுபாடு, நல்ல ஒரு ஈடுபாடு. பஜனைக்கு எத்தனை பேர் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் வரும். அது மாதிரி தான் நல்ல ஒரு சத்குணங்கள்லாம் நிரம்பின. அவர் கூட இந்த மேடா மாதிரி பண்ணும்பொழுது ஒவ்வொருத்தருக்கு ஒரு பாகம்னு பிரித்து வச்சுருந்தா பஜனை. இப்போ இவருக்கு ஏதோ திவ்யநாமம் ஏதோ போட்டிருந்தாங்க. நான் தான் பாகவதம் கூப்பிட்டு நீங்கள் தான் கல்யாணம் உற்சவம் பண்ணணும். இந்த வாழ்க்கையுமா இருக்கிற உற்சவம் இல்லை, கல்யாண உற்சவம் நீங்கள் தான் பண்ணணும்னு அதை நான் தான் மாற்றினேன் பாகவதத்தை சொல்லி. அது நம்ம சொன்னதே அது மாதிரி தான் நடக்குது. பாகவதாரை கௌரவிக்க, பாகவதாரை கௌரவிக்கிறதுனா ஏற்கனவே இந்த குரு ஹரிதாஸ் ஜெய சுவாமிகள் தான் பண்ணிட்டு இருந்தார். இந்த காரியம் நிறைய பாகவதாரர்கள் பண்ணிட்டு இருந்தார். அன்னைக்கெல்லாம் உண்மையா சொல்ல போனா பாகவதாரர்கள்லாம் வருமானமே கம்மி. அவர் கொடுக்கறது ஒரு கனகாபிஷேகம் மாதிரி இருக்கு. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, யார் எது கொடுத்து இவாளுக்கு அவசியமே இல்லை, சௌக்கியமாக வச்சுருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கொண்டாடுறதுனா எதுக்குன்னா, நாம் சௌக்கியமாக இருக்கிறதுக்காக தான் அவளுக்கு பாகவதாரை கௌரவிக்கிறது. யாரையெல்லாம் இதை கலந்துக்கிறேனோ எல்லாருக்கும் பாகம், அதுக்காக தான் பாகவதாரை கௌரவப்படுத்துறது. அதுபோல் இந்த வருஷம் சுதந்திரம் பாக சுந்தரபதி பாகவதர் அவர்களுக்கும் நம்ம கோபாலசுந்தரம் பாகவதர்களுக்கும் இந்த நம்ம நாமசங்கீர்த்தன சபா மூலமாக கௌரவப்படுத்துறதுன்னு ஏற்பாடு பண்ணி என்ன சித்தப்படுத்திருக்கா. நான் இந்த சதஸ்ல பாகவதரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, சுந்தரபதி பாகவதர்கள சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கிருஷ்ண பக்தர் பஜனை இல்ல மனோரையுள்ளவர். அவர் ஒரு ராகம் ஒரு ஸ்லோகம் ஒரு ராகத்தை சொன்னார்னா சங்கீத வித்வான்கள்லாம் பிரமிச்சு போய் பார்க்குற மாதிரி இருக்கும், கேட்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் யார் கொடுத்து வந்தது அவருக்கு? எல்லாம் கிருஷ்ணன் கொடுத்து வந்திருந்தான். அந்த அளவுக்கு ஒரு பக்தி. நீங்க திவ்யாம கேட்கணும், எல்லாரும் பிரட்டி எடுக்கிறாரு தீனதையாடோ தீனதையாடோ இல்லை இவரால் தான் தீனதையாடோ மாத்தி பாடுறதுக்கு அப்புறம் அவர்த்த கேட்டேன். அவரும் சம்பிரதாயம், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சம்பிரதாயம் இருக்கு. சத்ரபதியில இப்படி பாடுவாங்க. இது மாதிரி ஓர கோலாட்டவர், ஓர கோலாட்டவர் பிரசித்தமா ரெண்டு மூணு இதோ பாடுவாங்க. அதை மாத்தி கோல நாராயண ஹரே கோவிந்தா இருக்கு. அதுக்கு ஒரு ஜீவன் இருக்குதே பாகவதம் நாராயண ஹரே பண்ணது. நீங்க எல்லாரும் ரங்கம்மா ரங்கம்மா எல்லாரும் பாடுறாரு, அவர் தான் ஆரம்பமே. இந்த அவங்க ஆரம்பமே அவர் தான். இந்த விட்டராஜே தண்ணதுன்னு நாமகேதா அவட்டா ஒன்னும் சொல்றேன் எல்லாமே ரெங்கம்மால அவருக்கும் போட்டுதான். நான் ஒருத்தர் கேட்டுட்டேன் பாவதர நீங்க ரெங்கம்மா பாடுங்க அப்படின்னு. பாவதர நான் பாடுவேன் கண்டவரெல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டு நான் பாடுவேன் தெரிஞ்சாரு. ஒரு வெறுப்பு அவ்வளோ ஜீவனா பாடுவார். ரெங்கம்மா அவ்வளோ ஜீவனா பாடுவார். யமுனாவோடா யமுனாவோடா எல்லாரும் தான் பாடுறா. பாகவதர் பாடினா ஜீவன் நிற்க முடியாது. யமுனாவோட எனக்கு 97
தொண்ணூத்தேழுல நம்மாத்திர கோகுலாட்சி உற்சவத்துல ஒன்பது நாளும் ஏழு நாளும் சத்ரபதி பாகவதரோட திவ்ய நாமம் தான், ஏழு நாளும் திவ்ய நாமம் தான். அப்பதான் நான் உழைப்புன்னா என்னன்னே பார்த்தேன், பதினேழு உழைக்கணுங்கிறதே நான் அப்பதான் பார்த்தேன், அப்படி உழைச்சு பாடுது. அதனால பாகவதரை கௌரவப்படுத்துறதுங்கிறது யார் யார் இதில் கலந்துங்கிறாலும் யார் தரிசனம் பண்ணுறாலும் எல்லாரும் பெரிய பாக்கியம். அதே மாதிரி கோபாலசுந்தரம் பாகவதர் எல்லா இடங்களுக்கும் போய் சஞ்சாரம் பண்ணி தொடர்ந்து நிறைய ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் பிரவச்சனமாக பண்ணுவார். அதுபோல் நம்ம பாகவதர் மாதிரியே உழைப்பார், எல்லாத்துலேயுமே உழைப்பு ரொம்ப முக்கியம். உழைக்காமல் பலனில் மாத்திரம் ஆசை எல்லாருக்கும் இருக்கு. உழைப்போட உழைச்சா தன்னால கர்மண்யவாதிகார இருந்தா பலன் தன்னால. அதுபோல கோபாலசுந்தர பாகவதர் நல்ல ஒரு சின்சியரா பஜனை பண்ணக்கூடியவர், கௌரவப்படுத்துறதுனால இந்த சபாவுக்கும் இந்த விதத்தில் அத்தனை பக்தர்களுக்கும் பரமக்ஷேமம் ஏற்படும் சொல்ல மேல வாதர் அப்படியே இருக்கலாம், சிரமப்படுத்த வேண்டாம். அங்கேயே உட்காந்து கேட்டுக்கிறேன், இது சௌரியமா இருக்கும். சிரமப்படுத்த புறாடு பத்திரா சரி கிளம்புறேன். எல்லா பக்தர்களும் கல்யாண உற்சவத்தில் இருந்து
சீதாராம வந்து பிரபுன துபாக்கி பாத்துருவாங்க. கொஞ்சம் வழி விட்டுருங்க, வழி வழி விட்டுருங்க. ரவி ரவி அப்படியே